நீங்க பணத்தையும் பணத்தை பத்தின எண்ணங்களையும் வளர்த்துக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா நான் ரிச் டாட் புவர் டாட் புக்கை படிக்கும் போது எடுத்துக்கிட்ட 6 லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்ப நான் சொல்ல போறேன். இந்த புக்கை படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ஆமா தாங்க சொல்லுவேன். ஏன்னா ரிச் டாட் புவர் டாட் புக்கை படிக்கும் பொழுது என்னோட பணத்தை பத்தின எண்ணங்கள் முற்றிலும் மாறுபட்டு இருக்கு. ராபர்ட் கிளியோசாக்கி எழுதின ரிச் டாட் புவர் டாட் புக் அப்புறம் 80 மில்லியன் சம்பாதிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம வாரன் பஃபர் 82 பில்லியன் சம்பாதிச்சிருக்காரு. இவங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கை நீங்க படிச்சுதாங்க ஆகணும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபினான்ஸ் லெவலை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த புக்கு தாங்க நீங்க படிக்க வேண்டிய முதல் புக்கா இருக்கும். ரிச் டாட் புவர் டாட் என்ற புக்கை எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி நம்ம ரியல் எஸ்டேட்டை டெவலப் பண்ணிக்கலாம் காமிக்கிற புக் இல்லைங்க. பணம்னா என்ன, பணத்தோட அடிப்படை விஷயங்களை சொல்கிற புக்காக தாங்க இருக்கு. ஆனால் இத்தனை நாள் நாம் பணத்தை பற்றி நெகட்டிவாக தான் பார்த்துருக்கோம், அதெல்லாம் மறந்துட்டு பாசிட்டிவான விஷயங்கள். இந்த புக்கை படிக்கும்போது எனக்கு ஏற்பட்ட லெசன்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. Rich don't work for money, they make money work for them. அதாவது பணக்காரங்க என்றைக்கும் பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க வச்சிருக்க பணம் தான் அவங்களுக்காக வேலை செய்யுன்றத சொல்கிறாங்க. நீங்களும் இவங்கள மாதிரி பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் செய்யணும். முதல் விஷயம், பணத்தை செலவு பண்ணுறதை விட்டுட்டு மேலும் மேலும் சொத்துக்களை சேமிக்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பணத்துக்காக உங்கள் டைமை செலவும் பண்ணாதீங்க, விற்கவும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல் தடவை இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து வச்ச சொத்துக்கள் எல்லாமே லைஃப்லாம் உங்களுக்கு ரெட்டிப்பாக திரும்பவும் கிடைக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக்கை வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ரியல் எஸ்டேட்டில் ஏதோ ஒரு இடத்த வாங்குறதா இருக்கட்டும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை ரன் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் சொத்துன்னு நினச்சி சேர்த்து வைக்கிற காரு வீடு எல்லாமே உண்மையான சொத்துக்கள் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களோட பேக்கெட்லேருந்து மணியை போடுற மாதிரி வருங்க. முதல் தடவை நீங்கள் சம்பாதிச்சிருக்கப்போ நீங்கள் உங்களோட டைமை செலவு பண்ணி விற்று தான் நீங்கள் இந்த சொத்துக்களை குமிச்சு வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு காலத்துக்கு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு உட்கார்ந்த இடத்துலேருந்தே சம்பாதிக்கிற மாதிரி நிலைமை வருங்க. நீங்கள் உங்களோட மாதாந்திர செலவுகள் போக அந்த சொத்துக்கள்லேருந்து பணம் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு பணக்காரனாக கருதப்படுவீங்க. அது மட்டும் சுதந்திரம் கூட கிடைக்குங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் ஹவு மச் மணி யூ மேக், இட்ஸ் ஹவு மச் மணி யூ கீப். நீ எவ்வளவு பணம் சம்பாதிச்சன்றது விஷயம் கிடையாது, நீ எவ்வளவு பணம் சம்பாதிச்சு உனக்காக நீ வச்சிருக்கன்றது தானே விஷயம். நீ ஒரு பணக்காரனா இருக்கணும் ஆசைப்பட்டனா நீ ஒரு மணி மைண்டடா இருக்கக்கூடாது. நீங்க ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் கட்டணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கான கரெக்டான ஒரு ஃபவுண்டேஷனும் அதுக்கான ஒரு கரெக்டான இடத்தையும் போடணும். சின்ன ஒரு இடத்த வச்சுக்கிட்டு சின்ன ஒரு ஃபவுண்டேஷன்ல பெரிய ஹோட்டல் கட்டணும்னு ஆசைப்படுறது ரொம்ப தப்பு, அந்த உடம்பு உடஞ்சுதான் போகும். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உங்களுக்கு நீங்கள் பார்க்குற வேலை பிடிச்சது அப்படின்னா உங்களோட வேலையை பாருங்கள். இல்லை எனக்குள்ளே இருக்க இன்னொருத்தன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்கிறான் அப்படின்னா நீ சரி போய் பிஸ்னஸ் பண்ணுங்க. யாருக்காகவும் ஃபீலும் பண்ணாதீங்க, வருத்தமும் படாதீங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக உங்கள் வேலையை விட்டாகணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் இந்த பிஸ்னஸை பார்ட் டைமாக கூட டெவலப் பண்ணிக்க முடியும். நாலாவது லெசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் டேக்ஸ் அண்ட் பவர் ஆஃப் கார்பரேஷன். டேக்ஸ் அப்படின்ற விஷயம் 20வது செஞ்சுரில் தாங்க கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பணக்காரங்கக்கிட்ட இருந்து நிறைய கொஞ்சம் பணத்தை வசூல் பண்ணி ஏழைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ஒரு காரணம். ஆனால் பணக்காரங்க அவங்களோட பிஸ்னஸ் மூலையை வச்சு மிடில் கிளாஸை நிறைய பணத்தை கட்ட வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணக்காரங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கார்பரேஷனில். அந்த கார்பரேஷன் என்ன பண்ண, மன்னிக்கவும் அடுத்தது ஒரு பார்ட் வருது, ஏன் நான் ஒரே வீடியோவை அப்லோட் பண்ண முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.